ஹே வாட்ஸ்அப் கைஸ் பிரவீன் கார் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் தான் இருக்கிறேன் நாகாலாண்டில் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கறி தவக்கலை கறி இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஹிமா அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அங்கேருந்து கிளம்பினா ஒரு மலையில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் மேலே வரும் மேலேறிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொனோமா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வில்லேஜ் வந்துருக்குறேன் நீங்கள் நாகாலாண்டு வந்தீங்கன்னா இந்த வில்லேஜ் வந்து கம்பல்சரி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோடெலாம் வந்து ஒரு மோசமாக தான் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரோடு வசதியுமே இல்லை பட் நீங்கள் அந்த ரோட்டையெல்லாம் தாண்டி இந்த கொனோமா அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து எல்லா வசதியுமே இருக்குது இதை பற்றி ஃபர்தராக நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நான் போய்கிட்டே நான் சொல்கிறேன் வாங்க போகலாம் இங்கே வந்து உள்ளே போகிறக்கே பார்த்திங்கன்னா நமக்கு 50 ரூபா வந்து நமக்கு வந்து தனியாக ஒரு பர்சனுக்கு 50 ரூபா கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கைடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா கொடுக்கணும் இது கொடுத்தா தான் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அந்த இதை பார்க்க முடியும் வில்லேஜ்லாம் பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஏங்க டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிட்டுருக்குறோம் இது வழியே தான் போய் நம்ம அந்த வில்லேஜை பார்க்கணுமாம்மா ஸோ நம்ம கைடு பார்த்தீங்கன்னா இவர் பிரதர் வாட்ஸ் நேம் சனிலு சனிலு ஓகே ஓகே இவர் ஃப்ரம் ஓகே ஓகே கைஸ் போகிற வழியிலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஏன் வந்து நான் இந்த வில்லேஜ் வந்து கம்பல்சரி வந்து நாகாலாண்டு வந்தால் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த வில்லேஜ் தான் வந்து ஏசியாவிலே ஃபஸ்ட்டு க்ரீன் வில்லேஜ் ஸோ ப்ளீஸ் டெல் அபவுட் க்ரீன் வில்லேஜ் திஸ் வில்லேஜ் யா ஓகே தி ஃபர்ஸ்ட் க்ரீன் வில்லேஜ் வாஸ் ஸ்டார்ட் இன் 2005 ஓகே ஓகே க்ரீன் வில்லேஜ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்குள்ளே எல்லா வசதியுமே இருக்கணும் அதாவது நான் வந்த வழியில் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரோடு வசதியுமே இருக்காது பட் அந்த ரோட்டையெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த வில்லேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாமே இருக்குது அதாவது ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு இவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடமே பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த ஒரு குப்பையுமே இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருந்ததுன்னா அதுதான் பார்த்திங்கன்னா க்ரீன் வில்லேஜ் நீங்களே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இது வந்து நம்ம சும்மா சாம்பிள் தான் இன்னும் உள்ளே போய் நிறையா பார்க்க போகிறோம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு காத்துருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஏங்க இந்த வில்லேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 காலனிஸ் இருக்குதம்மா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலனிஸுக்குள்ளே போகிறோம் இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த 2 காலனிஸுக்குள்ளே போக ஹிந்தியில் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது இங்கே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கு பார்க்குறக்கு வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது பட் எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கு இந்த வில்லேஜுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா இங்கே வந்து ஹிந்தி தேவையில்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாவே போகுது ஏன்னா இங்கிலீஷ் வச்சு இங்கே சர்வை பண்ணிடலாம் நம்ம இது தமிழ்நாட்டில் வந்து நமக்கு தமிழ் வந்து பொதுவான லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கொனோமா வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் எங்களோட பொதுவான லாங்குவேஜ் எதனால் அப்படிங்கிறனா இங்கே வந்து நிறையா ட்ரைபிள்ஸ்லாம் வாழ்ந்தாங்க அப்படி நிறையா ட்ரைபிள்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியிலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன மொழி வந்து பொதுவாக வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பொதுவான லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா இந்த கொனோமா அப்படிங்கிற வில்லேஜில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாவே போது நீங்கள் ஃபுல்லாக இந்த இடத்த சுற்றி பார்த்துடலாம் வாங்க நம்ம இன்னும் அடுத்த காலனிக்கு போய் பார்ப்போம் ஏங்க நான் போயிட்டு கிளியர் சொன்னாங்க இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஃபோர்ட்டாமா அந்த காலத்தில் கட்டப்பட்டதாமா பிரிட்டிஷோட காலத்தில் ஸோ இந்த ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சிமெண்ட் அதாவது சிமெண்ட்டே இல்லாமல் வெறும் கல்லை மட்டும் ஒன்று ஒன்றா உள்ள சொறி சொறி கட்டியிருக்காங்க பாருங்களேன் பயங்கரமாக இருக்குதுல இன்க்ரெடிபிள் இந்தியா இன்னும் நிறையா போய்கிட்டே இருக்குது வாங்க ஓனாக போய் இன்னும் செமையான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பட் உங்களுக்கு வந்து கேமராவில் பார்க்குறக்கு வந்து எந்தளவுக்கு தெரியும் எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியல பட் இவர் கூட்டிகிட்டு போயில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே தங்க சொன்னாலும் நான் தங்கிடுவேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இந்த இடத்துல தங்குறக்கு வசதி இருக்குதான்னு கேட்டால் இருக்குது ஒரு 16 ஹோம்ஸ்டே வீடு மாதிரிலாம் இருக்குது அதுக்கு ரேட்டு வந்து மேக்ஸிமம் கிலோ ஹையாக தான் இருக்குது ஒரு 2000 ரூபா பிடிக்கிது வருது அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பி நான் அங்கேயே போயிடுவேன் கொஹிமாக்கே இன்றைக்கி சும்மா விசிட் பண்ணுறக்கோசருக்கு வந்துருக்குறேன் வாங்க போகலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சைடு வந்து ட்ரெடிஷ்னலான வீடெல்லாம் இருக்குது இந்த சைடு வந்து நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க எனக்கு கேட்டால் இது மாதிரி கட்டுறது விட அந்த காலத்துல பார்த்தீங்களா லைக் இது மாதிரி அவங்களோட ட்ரெடிஷ்னலே கட்டினா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்ம கெஸ்ட்டெலாம் வந்து தங்குறக்கோசரமே அது மாதிரி கட்டுறாங்க பட் கெஸ்ட்டு தங்குறக்குமே வந்து அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக கட்டினா இன்னும் செமையாக இருக்குது என்னோட ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் அதாவது ஆதி காலத்தில் வந்து இங்கே பழங்குடியினர்லாம் வாழ்ந்தாங்க அந்த வாழ்ந்த வீடுலாம் வந்து இங்கே இருக்குது இன்னுமே வந்து அது வந்து பயன்பாட்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு
ஏங்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிற அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. வாட் இஸ் திஸ்? ஆனியன், கார்லிக்ஸ். கார்லிக், ஓகே ஓகே. ஏங்க இது பார்த்தீங்கன்னா பூண்டாமல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்களேன். ஏங்க அந்த வீட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ கூட மாதிரி மாட்டியிருந்தாங்க. இது என்னென்னு கேட்டதுக்கு நெகா பேஸ்கெட் அப்படின்னாங்க. அதாவது இங்கே வில்லேஜில் போய் அந்த காய்கறியில் பறிச்சுட்டு கூடையில் போட்டு தலையில் மாட்டிட்டு வருவாங்க. அது 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 மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஏதோ நிறையா தொங்குட்டுருக்குறாங்க கீழேலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட ஆதிவாசி காலத்தில் வந்து என்ன இருந்ததோ அதையே இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க குரூப்போட ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்களேன். அவ்வளோதாங்க, நீங்களே சுற்றி பார்த்துருப்பீங்க இந்த வீடு எப்படி இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம். என் கைடு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தார். நான் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். எனக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடை விட ஃபுல்லாகவே இங்கே ட்ரெடிஷ்னல் வீடு தான் இருக்குது. அப்படியே திருப்பி காட்டுற நீங்களே மயங்கிடுவீங்க பாருங்களா, அது மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக வந்து எல்லாம் ஆதிவாசிகளோட வீடு மாதிரியே இருக்குது. வாங்க நம்ம இன்னும் பக்கத்தில் போய் பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபுல்லாகவே எல்லாம் ஆதிவாசிகளோட வீடு தான். பட் இப்போ வந்து ஆதிவாசிகளாக இல்லை, ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி மக்கள் தானே. நம்ம ஊர்லேயும் ஆதிவாசிகள்லாம் இருந்திருப்பாங்க, பட் நம்ம ட்ரெடிஷ்னலாக மாறிட்டோம்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிருந்த ஆதிவாசிகளும் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மாறிட்டாங்க. பட் அவங்களோட வீடு மட்டும் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்களா எப்படி இருக்குதுன்னு. டெக்கரேஷனே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. முன்னாடியே வந்து ஒரு எருமை மாதிரி ஒரு முரட்டத்தனமாக அப்படியே பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. பட் இந்த வீடு பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கனாலே ஏதோ இந்த ஆதிவாசி பொம்மை மாதிரியே இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, எல்லா எருமை ஒரிஜினல் எருமையோட மண்டையோடுங்க. இங்கே பாருங்கள் இது ஏதோ குரங்கோட மண்டையோடு மாதிரியே இருக்குது. நீங்களே சுற்றியும் பார்த்துக்குங்க. நம்ம ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஊருக்குள்ளே தான் வந்துட்டு நினைக்கிறோம். மேலையில் கன் ஷூட்லாம் நடந்துட்டுருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் இதே மாதிரி வில்லேஜில் இருக்குது. நம்ம அதை போய் பார்க்கலாம் வாங்க. இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா எதையோ பிடிச்சிட்டாங்க, மாட்டையோ எதுவுமே பிடிச்சி என்னமோ பண்ணிட்டுக்கிறாங்க. நான் திருப்பி காட்டுறேன், பட் நான் எதுவுமே பேசலை. நான் அமைதியாக நான் கேமரா மட்டும் திருப்பி காட்டுறேன். போய் நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணி போட்டானுங்கன்னா வாங்க நம்ம ஃபர்தர் அண்ணன் பக்கத்தில் போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. நீ எங்கே என்ன எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரே மாதிரி வீடு தான் இருக்குது. எனக்கு பின்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. இது கடைசியாக நீங்கள் பார்த்துக்குங்களேன். ஸோ இது கதவே பார்த்திங்கன்னா மொட்டத்தனமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரினு வச்சுக்கலாம். ஸோ இது ஆர்ச் மாதிரி இருக்குது. அதுக்கு கதவு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கேயும் மண்டை ஓடுது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த எருமை மாதிரி சிம்பிள் தான் இருக்குது. ஸோ சுற்றி சுற்றி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடு தான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னத்தை இங்கே காட்டுறேன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்னென்னா இங்கே வந்து ஆதிவாசிகள் மாதிரி வீடு இருக்குது, பட் அவங்க ஆதிவாசி மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. பட் வருஷத்தில் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஆதிவாசி மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இவங்க எல்லாருமே நாகாமிஸ், அதாவது நாகாமிஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஃபுல்லாகவே ஆதிவாசிகள் மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் அவங்க 1st தேதியிலேருந்து 7th தேதி முடியல வந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த ஆதிவாசிகள் மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டு இன்னும் வந்து அவங்க கல்ச்சர் வந்து மேம்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாடா பை பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.